திருப்பத்தூர் மாவட்டத்தில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்கு உள்ள ஏரிமலை, ஜலகாம்பாறை உள்ளிட்ட பகுதிகள் சுற்றுலா தலமாக விளங்கி வருகின்றன. திருப்பத்தூர் மட்டுமின்றி தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்தும் அருகில் உள்ள மாநிலத்தை சேர்ந்தவர்களும் சுற்றுலா வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு இடங்களுக்கு செல்ல பஸ் போக்குவரத்தையும் நம்பியுள்ளனர். உள்ளூர் வாசிகளும் பல்வேறு இடங்களுக்கு செல்ல பஸ் போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர். அவர்களின் வசதிக்காக திருப்பத்தூரில் இருந்து வாணியம்பாடி, ஆம்பூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பிற பகுதிகளுக்கும், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கும் பஸ்கள் இயக்கப்படுகிறது. பொதுமக்களின் வசதிக்காக பல்வேறு இடங்களில் நிழற்கூடங்கள் அமைக்கப்பட்டு பயன்படுத்தி வருகின்றனர். சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் பெரும்பாலான நிழற்கூடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. சில நிழற்கூடங்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. குறிப்பாக புதுப்பேட்டை அருகே முத்தானூர் குற்றோடில் உள்ள பயணிகள் நிழற்கூடம் முழுவதும் சேதமடைந்து உள்ளது. இதனால் அதை பயன்படுத்த முடியாமல் உள்ளது. மீட்டூர் அருகே உள்ள ஓமக்குப்பம், பெரிய கரம், சுண்ணாம்பு காலை, நாட்டரம்பள்ளி அருகே கீத்தான்பட்டி, கந்திலி அருகே பரதேசிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பயணிகள் நிழற்கூடங்களில் மேற்கூரைகள் பெயர்ந்து உள்ளே இருக்கும் இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது. இதே போல் ஆதியூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே உள்ள பயணிகள் நிழற்கூடம், டி கிருஷ்ணாபுரம், ஜோதிமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ளே பயணிகள் நிழற்கூடங்களில் தேவையற்ற பொருட்களை குவித்து வைத்துள்ளனர். மீட்டூர் பயணிகள் நிழற்கூடத்தின் முன்பு விளம்பர பதாகைகள் வைத்து பயணிகள் உள்ளே செல்ல முடியாத நிலை உள்ளது. திருப்பத்தூர் அருகே குனிச்சியில் தகர ஷீட்டுகளால் பயணிகள் நிழற்கூடை அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது வெயில் காலம் என்பதனால் அதன் கீழே பொதுமக்கள் நிற்க முடியாத அளவுக்கு அனல் வீசுகிறது. மேலும் காளியம்மன் கோவில் பஸ் நிறுத்தத்தில் நிழற்கூடை இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைகின்றனர். பெரும்பாலான பயணிகள் நிழற்கூடங்கள் சுவரொட்டிகள் ஒட்டும் இடமாகவும், மது பிரியர்கள் மது அருந்தும் இடமாகவும், வாகனங்கள் நிறுத்தும் இடமாகவும், காதல் ஜோடிகள் தனிமையில் பேசும் இடமாகவும் உள்ளது. சில இடங்களில் சாலையோரும் பயணிகள் நிழற்கூடை என்ற பெயர் பலகை மட்டுமே உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலைகள் அமைத்தல், நடைபாதை அமைத்தல், பூங்காக்கள் சீரமைத்தல் உள்ளிட்ட எண்ணற்ற பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனால் மாவட்டத்தில் பழுதடைந்து காணப்படும் நிழற்கூடங்கள் மட்டும் அதிகாரிகளின் பார்வையில் படாமல் உள்ளன. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் சேதமடைந்து உள்ள பயணிகள் நிழற்கூடங்களை சீரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.